லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. கைகளாலேயே சுரண்டும் வகையில் கான்கிரீட் தளம், ஆங்காங்கே மழை நீர் கசிவு, அடிக்கடி செயல்படாமல் நின்றுவிடும் லிப்ட் என தரமற்ற கட்டடத்திற்கு சான்றாக காணப்படும் இந்த மூல கொத்தளம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு குடியிருப்பு. சென்னை தங்கச்சாலை மயானம் அருகே மூலக்கொத்தளம் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு குடியிருப்புகள் கடந்த அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் மழையால் பாதிக்கப்பட்ட சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த குடியிருப்பில் வீடுகள் ஒதுக்கப்பட்டன. இந்த நிலையில் தற்போது இந்த குடியிருப்புகளில் உள்ள வீடுகள் தரமானதாக இல்லை என்றும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வகையில் சேதமடைந்து இருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக இந்த குடியிருப்பை அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்தது. இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் அறிவித்ததை அடுத்து நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பின் நுழைவாயில் முன்பு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு யாரும் உள்ளே செல்ல முடியாதபடி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டன. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த நகர்ப்புற வாழ்விட செயற்பொறியாளர் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இந்த குடியிருப்பில் கான்கிரீட் தளத்தில் கை வைத்தால் மணல் மணலாய் உதிர்ந்து கொட்டுவதாகவும் ஆங்காங்கே மழைநீர் கசிவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். லிப்ட் முறையாக செயல்படாமல் அடிக்கடி நின்று விடுவதாகவும் மூதாட்டி ஒருவர் இதில் சிக்கி தவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து ஐஐடி நிபுணர் குழு முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதல்ல உள்ள வந்து பார்க்கும்போது வீடு வந்து தரன்றதே கிடையாது, எல்லா இடத்துலயும் உடஞ்சு போய் கிடக்குது. சிமெண்ட் எல்லாம் கையிலே பேக்கும் போது சிமெண்ட் எல்லாம் வந்துருது. இது தரமா இல்லைன்றத நாங்க இப்ப கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அடிப்படை பிரச்சனைன்றது இன்னும் தீக்கல. கதவு இல்ல, பாத்ரூம் இல்ல, டாய்லெட் கிடையாது, லிப்ட் நேத்து நின்னுடுச்சு, ஒரு பாட்டி அம்மா உள்ளே மாட்டிக்கினாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை 1044 வீட்லயும் இருக்கு. நம்ம அதிகாரிகிட்ட கேட்கும் போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு காரணம் சொல்றாங்களே தவிர எதுவுமே வந்து சொல்யூஷன் பண்ணவே மாட்டாங்க. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் 3 முறை கணக்கெடுப்பு எடுத்தும் இதுவரை முறையாக யாருக்கும் இங்கே வீடுகள் வழங்கப்படவில்லை என பெண் ஒருவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். எங்களுக்கு வீடு இடம் 5ஆம் மாதம் வந்து வீடெல்லாம் எழுதிட்டு போனாங்க, போட்டோ பிடிச்சி. இன்னமும் எங்களுக்கு பெண்டிங்லேயே இருக்கு, எங்களுக்கு இன்னும் வீடு தராமல் இருக்காங்க. கேட்டாக்கா உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க, நாங்கள் இன்னைக்கு வரோம் நாளைக்கு வரோம்னு சொல்ல முடியல எங்களுக்கு. ஆனால் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.